Exercise 3.19 question number 8. If A is equal to the matrix cos theta 0 0 cos theta, B is equal to the matrix sin theta 0 0 sin theta, then show that A square plus B square that is equal to identity matrix. நமக்கு A B னு 2 matrix கொடுத்திருக்காங்க. அந்த 2 matrix யூஸ் பண்ணிட்டு A square plus B square ஓட வேல்யூ வர்க் அவுட் பண்ணீங்க அப்படினா நமக்கு identity matrix கிடைக்குது. நம்ம ப்ரூவ் பண்ணனும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் பாருங்க, ஏ ஸ்கொயர் இருக்கு, அப்போ ஏ ஸ்கொயர் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஏ ஸ்கொயர்னா நம்ம ஏ இன்ட்டு ஏன்னு நம்ம எழுதணும். ஓகே, ஏங்கிற பொசிஷனில் ஏவோட மேட்ரிக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, காஸ் தீட்டா ஜீரோ ஜீரோ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஜீரோ ஜீரோ காஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, இப்போ ஒன் ரோ ஒன் காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஒன் எலமெண்ட். அப்போ எப்படி இருக்கும், காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அப்போ ஒன் ரோ ஒன் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் எலமெண்ட், அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், காஸ் டீட்டா இன்ட்டு ஜீரோ நமக்கு என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஜீரோ இன்ட்டு காஸ் டீட்டா எகைன் ஜீரோ, ஒன் ரோ ஒன் காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஒன் எலமெண்ட், அப்போ ப்ளஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ரோ, அப்போ செகண்ட் ரோவில் எலமெண்ட் எழுதணும். அப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஜீரோ இன்ட்டு காஸ் டீட்டா ஜீரோ, காஸ் டீட்டா இன்ட்டு ஜீரோ நமக்கு ஜீரோ. ஓகே, அப்போ நம்ம இது ப்ளஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ரோ செகண்ட் காலம், இப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா, ஒன் ரோ ஒன் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது தட் இஸ் ஒன் எலமெண்ட், அப்போ ப்ளஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் என்னவாக இருக்கும் பாருங்க, தட் இஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஜீரோ ஜீரோ காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், பி ஸ்கொயர். ஓகே, அப்போ பி ஸ்கொயர் எப்படி இருக்கும் பாருங்க, பி இன்டு பி நம்ம எழுதிக்கலாம். அப்போ மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்போ சைன் டீட்டா ஜீரோ ஜீரோ சைன் டீட்டா இன்ட்டு நெக்ஸ்ட் ஒன், அப்போ சைன் டீட்டா ஜீரோ ஜீரோ சைன் டீட்டா. ஓகே, சேம் ஏ ஸ்கொயர்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏ தான் கிடச்சிருக்கு, பட் அந்த காஸோட டேம் ஸ்கொயரில் இருக்குது. இப்போ பி ஸ்கொயர்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா, தட் இஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஜீரோ ஜீரோ சைன் ஸ்கொயர் டீட்டாவாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ கண்டிஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டா ஜீரோ ஜீரோ காஸ் ஸ்கொயர் டீட்டா, நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் டீட்டா என்னவாக இருக்குது, சைன் ஸ்கொயர் டீட்டா ஜீரோ ஜீரோ சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, இப்போ எலமெண்ட்ஸை டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ எப்படி இருக்கும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஜீரோ ப்ளஸ் ஜீரோ 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 ப்ளஸ் ஜீரோ ஜீரோ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, திஸ் டூ டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கும். நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகே, அப்போ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னவாக இருக்குன்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னாக இருக்கும். விச் ஒன் இஸ் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அப்போ ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா தட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐயா இருக்கும். ஓகே.